சுத்திரம் இன்றைய மன்னா பரிசுத்த பூமி பேலே அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேலையுடன் கூட நோவா இளைப்பாறும்படி தேவன் அவனுக்கு நியமித்த இடம் அரராத் மலையாகும். அரராத் என்பதற்கு பரிசுத்த பூமி என்று பொருள். நோவாவை பொறுத்தவரை அவனை பரிசுத்த பூமியாகிய அரராத் மலைக்கு கொண்டு வருவதற்கென்று பூமியின் மேல் ஜெரபெயேலும் அனுப்பப்பட்டது. அது போலவே பரிசுத்த பர்வதமாகிய சியோனை நாம் சென்றடையும்படியாக நமக்கு உதவி செய்யும் நோக்கங்குடனேயே உபத்திரவங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகின்றன. பேலையை திசை திருப்ப சுக்கான் இருக்கவில்லை என்பது வெளிப்படை. எந்த ஒரு மனித முயற்சியும் அதை அந்த மலைக்கு கொண்டு வரவில்லை. பரிசுத்த ஜீவியம் செய்து பரிசுத்த பர்வதத்தை அடையும்படி நமக்கு உதவி செய்வது நம்முடைய மேன்மையோ அல்லது சாமர்த்தியமோ அல்ல. ஆனால் தேவ கிருபையே அதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அதற்கான நிபந்தனை நோவா பேலைக்குள் நிலைத்திருந்தது போல நாமும் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது. பரிசுத்த பூமியை அடைந்த பின்னர் நோவா முழு உலகத்தையும் ஆளுகிறவனாக்கப்பட்டான். மோசேயும் யோசுவாவும் பெரிய தலைவர்களாக மாற்றப்படும் முன் அவர்கள் தேவனுக்கென்று அரும்பெரும் காரியங்களை செய்வதற்கு முன் தேவன் அவர்கள் இருவரையும் பரிசுத்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஆனால் தேவன் கூறும் வரை மோசேயும் யோசுவாவும் தாங்கள் நின்று கொண்டிருந்த இடம் பரிசுத்த பூமி என்பதை அறியாதவர்களாய் இருந்தனர் என்பது ஆச்சரியமான காரியமாகும். இன்றைய ஆவிக்குரிய உலகில் தலைவர்கள் என்று அழைக்கப்படும் பலரும் தாங்கள் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வதாக தங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்தோ பரிதாபம், அவர்களுடைய ஜீவியம் அவர்களை குறித்து அவ்விதம் சாட்சி கூறுவதில்லை. பேலே பரிசுத்த பூமியில் தங்கிய போது மலை சிகரங்கள் காணப்பட்டன. மலை சிகரங்களை காண்பது என்பது நாம் தேவனுடைய பரிசுத்தத்தில் இளைப்பாற கற்றுக்கொள்ளும் போது மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்கள், அனுபவங்கள் ஆகியவற்றின் ஆழ்ந்த உள்ளான கண்ணோட்டத்தை குறிக்கிறது. நியாயத்தீர்ப்பின் தண்ணீர்கள் கீழே இறங்கி வந்தபோது நோவா மேலே ஏறி சென்றான். அதன் பிறகு அவன் முழு பூமியையும் ஆளும்படியாக கீழே இறங்கி வந்தான். அதே போலவே நியாயத்தீர்ப்பு உண்டாகும் போது பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்துக்கு மேலே ஏறி செல்வார்கள். 7 வருட உபத்திரத்திற்கு பின் அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 வருட அரசாட்சி செய்யும்படியாக பூமிக்கு இறங்கி வருவார்கள். பரிசுத்தவான்கள் நியாயத்தீர்ப்புக்கு தப்பி தம்முடைய உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் அவர்களை தம்மை நினைத்திருக்கும்படியாகவும் பரிசுத்த பூமியை வந்தடையும்படியாகவும் அழைக்கிறார். பரிசுத்தவான்கள் நியாயத்தீர்ப்புக்கு தப்பி தம்முடைய உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக கத்தர் அவர்களை தம்மை நினைத்திருக்கும்படியாகவும் பரிசுத்த பூமியை வந்தடையும்படியாகவும் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.